கோயம்பேடு பழ வணிக கூட்டமைப்பின் பிரதிநிதி தா மணிவண்ணன், கோயம்பேடு உணவு தானிய வணிகர் சங்க தலைவர் தா மணிவண்ணன். நான் இந்த அறிக்கையை படிச்சிடுறேன், அதுக்கு பிறகு ஏதாவது கேட்கறதா கேட்கலாம். வாழ்வாதாரம் இழந்து தவித்து கொண்டிருக்கும் கோயம்பேடு வியாபாரிகளின் வலியையும் ஆதங்கத்தையும் மக்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காகவும் கோயம்பேடு அங்காடி வளாகங்கள் இப்போது இருக்கும் உண்மை நிலவரத்தை பொதுமக்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் உண்மையற்ற வதந்திகளை பரப்பி அப்பாவி வியாபாரிகளின் வயிற்றில் அடிக்கும் செயலுக்கு துணை போக வேண்டாம் என ஊடக தோழமைகளை கேட்டுக்கொள்வதற்காகவும் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. உண்மை ஒன்று, கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்துதான் கொரோனா பரவியது என்று கடந்த மே மாதத்தில் பரப்பப்பட்ட செய்தி முழுக்க முழுக்க வதந்தியே. கோயம்பேடு மார்க்கெட்டுகளை மூடியதற்கு அரசு தரப்பில் அளிக்கப்பட்டிருக்கும் அதிகாரப்பூர்வமான விளக்கத்தின் நகலையும் பார்க்கவும். நகல் கொடுத்துருக்கோம். ஒரே ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதால் தான் ஒட்டுமொத்த மார்க்கெட்டுகளும் மூடப்பட்டன. இதுவே உண்மை. இதனை அறியாமல் ஊடக தோழர்களும் அந்த வதந்தியை தொடர்ந்து பரப்பினார்கள். அதை மக்களும் நம்பினர். அதனால்தான் டாஸ்மாக் உட்பட அனைத்து வணிகங்களையும் மறுபடியும் இயங்க அனுமதித்த பின்னரும் கோயம்பேடு மார்க்கெட்டுகளை திறக்க அனுமதிக்கவில்லை. இதனால் அப்பாவி வியாபாரிகள் தங்கள் வாழ்வாதாரத்தையும் குறைந்தபட்ச வருவாயும் கூட இழந்து பல மாதங்களாக தவிர்க்க நேர்ந்தது. உண்மை ரெண்டு, கோயம்பேடு மார்க்கெட்டுகள் அனைத்தும் மறுபடியும் திறக்கப்பட்டு விட்டன என அனைவரும் தற்போது எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். இதுவும் தவறான தகவலாகும். மலர் மற்றும் கனி அங்காடி வளாகங்கள் மற்றும் காய்கறி மார்க்கெட்டில் பெரும்பகுதி இன்னும் திறக்கப்படவில்லை. அதுவும் எண்ணற்ற கட்டுப்பாடுகளுடன் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. மொத்த வியாபாரிகளுக்கு மட்டுமே வியாபாரம் செய்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் வாங்கி விற்கும் சிறு மொத்த வியாபாரிகளுக்கு அனுமதி இல்லை. இந்நிலையில் மறுபடியும் கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்து கொரோனா தொற்று பரவுவதாக மறுபடியும் கடந்த ஒரு சில நாட்கள் வதந்தி பரப்பப்படுகிறது. இதுவும் வதந்தியே. வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் தொலைத்துவிட்டு நிர்கதியாக இருக்கும் கோயம்பேடு வியாபாரிகளை இது பெரிதும் கவலை உற செய்கிறது. சென்னை நகர் முழுக்க தினமும் செய்யப்படும் சோதனைகளில் 8% பேர் தினமும் கொரோனா பாதிப்புக்கு உள்ளாவதாக அதிகாரப்பூர்வமான புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது. ஆனால் கடந்த 18/9/20 முதல் 10/10/20 வரை மொத்தம் 22 நாட்களும் சேர்ந்து கோயம்பேடு அங்காடி வளாகத்தில் செய்யப்பட்ட மொத்த சோதனைகளில் வெறும் 1.5% பேருக்குத்தான் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தினமும் 8% என்ற பாதிப்பு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வெளியே. 22 நாட்களில் 1.5% மட்டுமே பாதிப்பு என்பது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு உள்ளே செய்த சோதனைகளின் முடிவு. உண்மை இப்படி இருக்க மறுபடியும் கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்து கொரோனா பரவுவது என்கின்ற வதந்தியை பரப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் கனி மற்றும் மலர் அங்காடிகள் வளாகங்கள் திறக்கப்படும் என்ற துணை முதல்வர் அவர்கள் உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் பரப்பப்படும் பொய்ச் செய்திகளால் அரசு நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படலாம். பல மாதங்களாக கடன் சுமையுடனும் பல நாட்கள் பட்டினியுடனும் துயரற்று இருக்கும் அப்பாவி வியாபாரிகளை நினைத்து பார்க்கவும். அவர்களும் குடும்பம் குழந்தைகள் இருக்கின்றன என்பதை கருணையுடன் நினைத்து பார்க்கவும். ஊடக தோழமைகள் இந்த வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் செய்தியாக பரப்ப வேண்டாம் எனவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த பல மாதங்களாக வியாபாரம் இல்லாததால் வங்கிகளில் வாங்கிய கடன்களை கட்ட இயலாமல் நொடிந்து போனவர்கள் மிக அதிகம். மஞ்சள் நோட்டீஸ் எனப்படும் ஐபி கொடுக்கும் நிலையில் இருக்கிறார்கள். தனியார் நிறுவனங்களில் கடன் வாங்கிய வியாபாரிகளின் நிலைமை இன்னும் மோசம். அன்றாட குடும்ப செலவுகளுக்கும் பிள்ளைகளின் படிப்புக்காகவும் கூட செலவு செய்ய இயலாமல் கண்ணீருடன் பரிதவிக்கும் சிறு மொத்த வியாபாரிகளில் ஆயிரக்கணக்கானோர். நேர கட்டுப்பாடு எதுவுமின்றி பழைய கோயம்பேடு மார்க்கெட்டுகளை அனைத்தையும் திறந்து மொத்த வியாபாரிகள் மற்றும் சிறு மொத்த வியாபாரிகளும் வியாபாரம் செய்ய அனுமதிப்பதே நிரந்தர தீர்வாகும். நேர கட்டுப்பாட்டினை நீக்குவதன் மூலம் நெருக்கடி அடித்து கொண்டு வாடிக்கையாளர் வருவதை தவிர்க்கலாம். போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஏதுவாக இருக்கும். ஊடக தோழமை உதவியும் ஒத்துழைப்பையும் வேண்டுகிறோம். இல்லை, செய்தியாளர்கள் வந்து யாருக்கிட்டையாவது வந்து பேட்டி எடுக்கும்போது யாரோ ஏதோ தவறான கருத்து சொல்லிடுறாங்க. ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் அந்த ஆதாரத்தோடு கொண்டு வந்தோம். கோயம்பேட்டில் வந்து
कोरोना टेस्ट पड़े अंत नाल अंजु चिन्नसामी कोरोना उपरदा चेन्न मानगराज मूडियादा वो आरटीएल तकवल को नगल एल्तम अदा मुदल कोरोना आना अटे आरटीएल सारी आरटीएल अगर वागन आरटीएल मानगरा सरासरी मार्केट दिनम सोने सदवीत सोने सदवीत இது 6 மாசமா கிட்டத்தட்ட நாங்க அத சொல்லிருக்கோம் உங்களுக்கு ஒரு உருக்கமான வேண்டுகோள் தான் நீங்க ஏதோ தவறா நினைச்சுக்க வேண்டாம் குற்றச்சாட்டு உங்க மேல எல்லாம் வைக்கல அதுல ஏதோ வார்த்தை தவறா இருந்தா என்ன மன்னிக்கணும் நான் என்ன சொல்லிருக்கேனா இதனால கிட்டத்தட்ட ஐபி லெவலுக்கு போற வந்து கம்பெனிகள் எல்லாம் அதிகமாயிடுச்சு கிட்டத்தட்ட எவ்வளவு கம்பெனிங்க வந்து வட்டி கட்ட முடியாம நோட்டீஸ் எல்லாம் வந்துச்சு 6 மாசமா தொழில் ஏங்க முடியாம முடங்கி போயிருக்காங்க வீட்ல இருக்க சாமான் நகை எல்லாம் வித்து தான் வியாபாரம் பண்ணிருக்காங்க அதனால் இது நீங்க வந்து கருணையோடு பரிசீலிக்கணும் செய்திகளில் வந்து ஊகான்லாம் சொன்னாங்க ரொம்ப வலிக்குது எங்களுக்கு அதனால் நீங்க அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றேன் நாங்க உங்ககிட்ட கேக்குறது கருணை கண்ணீர் மல்க வியாபாரிக்கு ஆனா பத்திரிக்கையில வந்து எப்படின்னா 50 கோயம்படி வியாபாரிகளுக்கு கொரோனா பாதிப்பு போடுறாங்க அந்த மாதிரி வேற மாதிரி மெசேஜ் போடுறாங்க இப்போ கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பாதுகாப்பு நடவடிக்கை கோயம்படி இப்ப போதுமானது இருக்கா பத்திரிக்கையில பரவாயில்லை அது எல்லாம் போட்டுறாங்க ஆனா 5 மாதமா திருமணிசிலையோ மாதவரத்திலயோ எந்த நடவடிக்கை இல்ல எந்த ஊடகமோ எந்த செய்தியோ திருமணிசிலையில இத்தனை பேருக்கு வந்துச்சு மாதவரத்துல ஒரு நிமிஷம் வரல நான் பேசிறேன் व्यापारे எத்தனை பேர் கூட போடுங்க அது தப்பு இல்ல ஆக மொத்த டெஸ்ட் பண்ணி தான் கோயம்பேடுக்குள்ள என்ட்ரி கொடுக்கறாங்க யாரை டெஸ்ட் பண்ணாம உள்ள அனுப்புறது இல்ல கோயம்பேடு வியாபாரிகளுக்கு இந்த பாதிப்பு இல்ல எல்லாரும் நல்லா சேஃபா இருக்காங்க எங்களுடைய முக்கியமான கருத்து என்னன்னா இப்போ வந்து அரசாங்கம் சொன்னதினுடைய அடிப்படையில்
படிப்படியா 18 ஆம் தேதி வந்து செப்டம்பர் 18 ஃபுட் கிரைன் ஓபன் பண்ணாங்க அடுத்து வந்து காய்கறி மார்க்கெட் ஹோல்சேலர் ஓபன் பண்ணாங்க அடுத்து வந்து இப்ப கனியங்காடி மார்க்கெட் ஓபன் பண்ணுன்ற சூழ்நிலை இல்ல இப்பதான் அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நல்ல நல்ல நல்லபடியில நடந்து முடிஞ்சு கொண்டிருக்கிற நேரத்துல இந்த மாதிரி தகவல் வரதுனால எங்களுடைய எல்லாம் தவறான நோக்கத்துல நாங்க சொல்லல இந்த பத்திரிகை வாயிலாகவும் மீடியாவின் மூலியமான இந்த தகவல் பரவும் போது இதை காரணமாக வச்சு எங்களை வந்து வர இருக்கக்கூடிய இத்தனை நாள் பாதிப்புக்கு ஏற்பட்டு இப்போ திறக்கக்கூடிய சுமூகமான சூழ்நிலை வர காலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட போகுதுன்ற பயத்தினால தான் நாங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு இப்போ கொடுத்துருக்குத நீங்கள் யாரும் சகோதரர்கள் யாரும் தவறாக எடுத்துக்கணும் எங்களுக்கு திருப்பி இல்லை இல்லை உங்கள் மேலே தவறு குற்றச்சாட்டு நாங்கள் சொல்ல வரல உங்களை உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்ல வரல இது ஒரு காரணமாக ஆகிவிடக்கூடாது இப்போ நல்ல கணிஞ்சி வந்து மார்க்கெட்டை திறந்து ஓப்பன் பண்ணக்கூடிய சூழ்நிலை ரெண்டாவது முக்கியமான காரணம் இன்னொரு காரணம் இருக்குது அகில இந்திய அளவில் வந்து எந்த மார்க்கெட்டுமே மூடலை கோயம்பேடு மார்க்கெட்டை தவிர அகில இந்திய அளவில் பெரிய பெரிய மார்க்கெட்டு எல்லாமே இயங்கிக்கிட்டு தான் இருக்குது அதை தான் நாங்கள் முக்கியமாக ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வலியுறுத்தினோம் நாங்க அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி தகவல் எதுவும் நாங்க நினைக்கலைங்க இப்போ சென்னையை தவிர்த்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் அதிக அளவு பாதிக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னா மகாராஷ்டிரா தான் அடுத்தது டெல்லி நகரம் வந்து நம்ம சென்னை நகரத்தை விட மக்கள் தொகை அதிகம் அதிக பாப்புலேஷன் இருக்க இடமும் அந்த இடத்துலையும் வந்து பெரிய மார்க்கெட் இருக்கு ஆல் இண்டியாவில் பெரிய பெரிய மார்க்கெட் இருக்க இடம் அந்த மார்க்கெட்லாம் மாமலா இயக்கம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அங்கேயும் இதே கொரோனா எஃபெக்ட் தான் இருக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா மக்கள் சேவை செய்கிற பணியில் எங்களுக்கும் ஒரு சதவீதம் பங்கீடு எங்களுக்கும் இருக்குது இதில் வந்து எங்கள் மொத்த வியாபாரிகள் ஒரு ஒரு 20% 80% வந்து எங்ககிட்ட வந்து வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு நடுத்தருக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ நாங்கள் வந்து அரசாங்கம் துணை முதல்வர் சொல்லியிருக்கிறாரு திறக்கிறேன்ட்டு இந்த நாளைக்கு தேதி அறிவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த நேரத்தில் இந்த மாதிரி செய்தி அரசாங்கமே எங்ககிட்ட சொல்கிறாங்க பத்திரிகையால வலுவா இருக்கிறாங்க இருக்கு தகவல் தகவலை பொய்யா நம்ம சொல்ல முடியாது தகவல் இருக்க தொட்டு தான் இல்ல 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 வர வியாபாரிகள் இப்ப வந்து மார்க்கெட்டுக்குள்ள இருக்கவங்களால கிடையாது ஆமா அதனால அதை வந்து அரசாங்கம் நல்ல உரிய முறையில அவங்க பாதுகாப்பான முறையில் பாதுகாப்பு கட்ட எல்லா வசதியும் செஞ்சுருக்காங்க அந்த அந்த 50 பேர்ன்றது 22 நாளில் வந்த கவுண்ட் ஆமாம் மொத்தம் 2 நாளில் இல்லை அதுதான் இது முச்சனை நான் பேசி முச்சனை பேசி முச்சோன்னு பேசுகிறேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த தொகை வந்து இருக்கிறது உண்மை படிப்படியாக வந்திருக்கிறது தான் அதுக்கான அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க பாதுகாப்பான முறையில் பல வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க அது அதனால் வந்து பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அதை நீங்கள் இந்த தகவல் போடுறதுனால எங்களுக்கு பாதிப்பு ஆகிவிடுமோன்றது தற்காப்புக்கு தான் இப்போ உங்ககிட்ட நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் அது நோய் எப்படி வந்ததுன்னு எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் ஒரு நிமிஷம் மத்திய அரசாங்கத்தில் மத்திய அரசாங்கத்தில் மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு கவர்னருக்கு கொரோனா வந்துக்குது எப்படின்னு உங்களால் கேள்வி கேட்க முடியுமா அவங்களே கேட்க முடியாதுன்னு போது இது என்ன பண்ண முடியும் அதனால் அது வந்து விட்டுடுங்க இதுக்கு இதுக்கு ஒரு முக்கியமான பதில் நானே சொல்கிறேன் சார் எப்படின்னா இங்கே வந்து எங்கேயுமே இந்த அளவுக்கு வந்து மாதாவரத்துலேயும் மீதி இடத்துலையும் வந்து சோதனை செய்யலை இப்போ இந்த இடத்துல வந்து முழு சோதனையோடு நடக்கிறதுனால கம்பல்சரியாக கண்டுபிடிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இங்கே அதிகம் இருக்குது இப்போ மாதாவரத்தில் திரும்பி சில அண்ணன் சொன்ன மாதிரி அங்கே வந்து இந்த அளவுக்கு செக் பண்ணி உள்ளே அனுப்பலை அதனால் இப்போ அங்கே நீங்கள் இதே மாதிரி அங்கே எடுத்துருந்தீங்கனாலும் அங்கே நிறைய பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம் அங்கே நடக்கலை இப்போ வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அரசாங்கம் சிறப்பான முறையில் செயல்படுத்துறதுனால எந்த வித பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அதனால் நல்லா இயங்கினிருக்கு அடுத்தது எங்கள் மார்க்கெட்டு துவக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களை நாங்கள்லாம் வேண்டி கேட்டுக்கொள்வது தவறான தகவல் நீங்கள் போட்டிங்கன்னு நாங்கள் சொல்லலை தகவலை கொஞ்சம் தெளிவாக அரசாங்கத்தையும் அனுசரித்து அது உண்மையான தகவல் வந்து தாராளமாக வெளிப்பட வேண்டும் உங்கள் மூலிமா உங்கள் மூலிமா தான் வரணும் பாதிக்கும் 10,000 குடும்பங்களோட 10,000 100,000 பேர் 100,000 பேர் வாழ்வாதாரம் உங்களுக்கு கஷ்டப்பட்டாங்க வியாபாரிகளுக்கு கோயம்பேடு வியாபாரிகளுக்கு கொரோனா
வெளிய இருந்து வந்தவங்களுக்கு தான் சார் கோயம்பேடு கட்டாயம் 150 பேருக்கு வந்திருக்கீங்க நேத்து இல்லையா நேத்து இல்ல 28 நாள்ல அது வெளிய இருந்து வந்தவங்களுக்கு தான் கோயம்பேடுல இருக்கவங்களுக்கு இல்ல இல்ல இப்ப நீங்க உறுதி செய்ய முடியுமா கட்டாயம் இந்த அரசாங்கம் வந்து 6 மாச காலமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்கணுமா இல்லையா கொரோனாவுக்கு அவங்கவங்க பாதுகாப்பு இருக்க சொல்லி அரசாங்கம் சொல்லுது அந்த கடைபிடிச்சு அதை வச்சு அவங்க உயிரை அவங்க காப்பாற்றுவாங்க அவங்க ஆரோக்கியம் காப்பாற்றுவாங்க வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கிறது அதாவதுங்க இப்ப 3941 கடைங்க இந்த மளிய கடை திறந்துட்டாங்க இந்த இதுல 200 கடை தான் திறந்துருக்கிறாங்க மாலிக் அங்க ஒரு 200 கடை மிச்சம் எவ்வளவு 3000க்கு அதிகமான வியாபாரிங்க கடை மூடி இருக்காங்க ஒரு கடைக்கு 5 குடும்பம்னா எத்தனை குடும்பம்னா ஆச்சுறாங்க சென்னை மற்றும் புறவட்டங்கள்ல இருந்து இத வாங்கி போய் வாழ்வாதாரத்தை பாக்குறவங்க பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வாகன ஓட்டிகள் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இப்படி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஆகவே இந்த வளாகம் மீண்டும் இயங்க விட்டா விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும் பொதுமக்களுக்கு குறைவான விலை காய்கறிகள் கிடைக்கும் பழங்கள் கிடைக்கும் ஆகவே விவசாயிகள் பொதுமக்கள் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை கருதி இந்த வளாகத்தை விரைவில் திறக்க வேண்டும் இது வந்து எண்ணெய்த்து பாதுகாப்போடு இருக்கிறது உங்கள் மேல் யாரும் குறை சொல்லவில்லை ஆனால் குறை சொல்வதற்கே தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் தவறான செய்திகளை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அதை பரப்புகிறீர்கள் அதை செய்தியாக வெளியிடுகிறீர்கள் அது எங்களை ஒரு பாதிப்பு ஏற்படுத்த கூடும் ஆகவே நாங்கள் உரிய பாதுகாப்போட தற்காப்போட நாங்கள் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறோம் மேலும் இந்த கொரோனா வந்து சீனாவில் ஆரம்பித்தது கோயம்பேட்டில் ஆரம்பிச்சாப்புல ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் கோயம்பேடு மார்க்கெட்டு திறக்கணும் மக்கள் வாழ்வாதாரம் கிடைக்கணும் அதுக்கு உங்க ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு தேவை இதுதான் எங்களுடைய தாழ்மையான இது வந்து நீங்க சொன்ன மாதிரி பாதுகாப்பு தான் முக்கியமான அம்சம் அது அரசாங்கம் பல கட்டத்தில் எங்களுக்கு முன்னெடுத்து இல்ல அதுதான் நாங்க வந்து நீங்க இந்த செய்தியை வந்து சொல்றதுக்கு முன்னாடி நாங்க துணை முதல்வரையும் எம்எஸ்சி போய் பார்க்கும்போது இதே தான் அவங்களும் வலியுறுத்தி சொல்றாங்க அதுக்கு உறுதிமொழி நாங்கள் அளிச்சிருக்கிறோம் தகுந்த உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்கள் உறுதிமொழி கொடுத்துருக்கிறதுனால எந்தவித பாதிப்புக்கும் ஏற்படாத வண்ணம் நாங்கள் செயல்படுறதுக்கு தயாராக இருக்கிறோம் முழு ஒத்துழைப்பு தரோம் அதனால் பத்திரிகையாளர் நீங்களும் எங்கள் சார்பாக அரசாங்கத்துக்கிட்ட இது மாதிரி வியாபாரிகளும் இது பேசியிருக்காங்க உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பாங்கன்னு சொல்லி நீங்களும் எங்களுக்கு ஆதரவு தரணுன்றதான் எங்களோட முக்கியமான வேண்டுகோள் முதற்கு உங்களுக்கு எல்லாம் பணிவான வணக்கங்கள் ஏன்னா எங்கள் ஊடகத்துறையும் பத்திரிகையாளர்களும் எங்களுக்கு முக்கியம் எங்களுடைய கோரிக்கை அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நீங்கள் எங்களுக்கு செயல்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வாதாரம் உங்கள் கையில் தான் அதுக்காக தான் நாங்கள் வந்து இங்கே போடுறோம் நீங்கள் கோவப்படாதீங்க அத்தனை வியாபாரியுமே வாழ்வாதாரம் இன்றி இலங்கை இலங்கையில் வர்ற அகதிகள் போல இல்லை நாங்கள்லாம் எங்கள் சொந்த கடையை விலையை வாங்கிட்டு அகதிகள் போல அங்கேயே இங்கே அலைந்து கொண்டு இருக்கிறோம் எங்கள் பிளாட்பாத்திரை விட ரொம்ப கொடுமையான செயல் ஒரே மாதத்தில் நீங்கள் அங்கே கொரோனா வரலையா வரல திருமணிச்சு போயிருக்காங்க அங்கே வரலையா எங்களுக்கு எல்லாம் ஒதுக்கியிருக்காங்க அதை விட வெளியில் நிறைய பரப்பணமான ஒரு இடம் அதை பெரிய இடம் கோயம்பேடு வணிக வாடகை நிர்வாகம் வண்டி கரெக்டாக முறையான நடவடிக்கை எடுத்திருந்தா எங்களை அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை இந்த மார்க்கெட் மூடும்போது யாருக்குமே எந்த வியாபாரிக்குமே கொரோனாவே வரவே இல்லை ஒரே ஒருத்தருக்கு பிளாட்பாட்டில் படுத்தது வந்தது
அது ஒரு காரணம் காட்டி மூடிட்டாங்க. சரி பரவாயில்ல, அரிசி எடுத்து நடவடிக்கை நாங்கள் வியாபாரிகளாக எல்லாம் ஒத்துழைப்பு தான் கொடுத்தோம். ஆனால் இன்று வரை பார்த்து போனால் எல்லாருமே வாழ்வாதாரம் என்று பசி கொடுமையில் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறாங்க. அதை நீங்கள் நிறைய வச்சுக்கணும். நாங்கள் என்னுடைய வேதனையை தான் உங்கள்கிட்ட உங்கள் மூலியமா அரசுக்கு வெளிப்படுத்துகிறோம். வேற ஒன்றும் இல்லை. அரசு முதல் துணை முதல்வர் அவர்கள் இன்னும் 10 நாளில் திறந்துடுறேன், 15 நாளில் திறந்துறேன் சொல்லிகிட்டே தான் இருக்காரு. காய்கறி மார்க்கெட் வணிக வளம் திறந்தாச்சு, பழக்கடையுமே திறப்பாங்க திறப்பாங்கன்னு அந்த நாளை ஆவலோடு எதிர்பார்க்குறோம். நடையாக நடக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் எங்கள் கஷ்டம்லாம் வெளி வெள்ள சொக்கா போட்டுக்கணும் தவிர எங்களுடைய கஷ்டங்கள் வலி ரொம்ப ஜாதி. அதை உங்கள் மூலியமாக அவங்களுக்கு தெரிவிக்கணும்னு தான். உங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு நாங்கள் எங்கே போவோம்? என்னுடைய கஷ்டங்கள் பத்திரிகை தான், ஊடகங்கள் தான். ஆனால் யாரோ சொல்கிற ஒரு தவறான வந்தோடு இருக்கலாம், அது நீங்கள் வெளியே பரப்பாதீங்க. இப்போ நாங்கள் கேட்குறனாக்கா அமைச்சர்கிட்ட கூட இது ஒரு காரணமாக காட்டி அவங்க முடிவெடுத்து இன்னும் தள்ளி போகக்கூடாது என்கிற ஒரு பயத்தின் காரணமாக தான் நாங்கள் உங்கள்கிட்ட எல்லாருமே வேண்டுகோள் மாதிரி வைக்கிறோம். இது எல்லாருக்கும் ஆனால் என்ன சொல்கிறாங்க, அமைச்சர்கிட்ட போனால் பத்திரிகை வர செய்தியும் ஊடகம் வர செய்தியும் தான் காட்டி எங்களை தட்டி கடிக்கிறாங்க. அந்த ஒரு நிலை எங்களுக்கு இல்லாமல் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்து என்னென்ன கட்டுப்பாடுகள் மாநகராட்சி என்ன கட்டுப்பாடு விதிக்கிறதோ, சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் என்ன கட்டுப்பாடு விதிக்கிறதோ அதையெல்லாம் நாங்கள் கட்டுப்படுறோம். அதனால் அரசு வந்து நீங்கள் வீட்டு கருணை கூர்ந்து தமிழக முதல்வர்களும் இணை துணை முதல்வர்களும் தயவு கூர்ந்து என்னுடைய அந்த விரைவில் எப்பொழுது திறப்பாங்க என்கிற தேதியை உங்கள் மூலியமாக அவங்க அறிவிச்சா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.